வெல்கம் டு த சேனல் கனவுக்குள் நுழைந்தவளே. எபிசோட் நம்பர் 9. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபிடிஎல் டிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீம் ஸ்டார்ஸின் ஆதியரும் ஐஷோ பாரு ஷாக்கை பார்த்து. ஐஷோ, ஹே என்ன ஷாக் பாரு? ஒன்றும் இல்லை, சொல்ல ஐஷோ. ஐஷோ, இப்போ சொல்ல போகிறியா இல்லையா பாரு? இல்லை, மார்னிங்கே ஹாஸ்பிட்டல்னு சொன்னதும் தான். ஐஷோ, தான் பாரு, சொன்னதும் தான். ஷாக் வேறு, ஒன்றும் இல்லை, விடு. ஐஷோ, ஹலோ மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர் ஞாபகம் இருக்கா? இல்லை, மறந்துட்டிங்களா பாரு? ஐஷோ ஒரு லுக்கு விடுறா. ஐஷோ, சும்மா பார்க்காத, அப்புறம் டாக்டர்ஸ் மார்னிங் நைட்லாம் பார்க்க மாட்டாங்க, தெரியும் இல்லை பாரு. ம், ஐஷோ என்ன, ஹும், ஒழுங்காக பார்த்து நடந்துக்கோ. சும்மா என் மாமாட்டை கோவப்பட்டு இருக்காத, ஃபஸ்ட் அவரை பற்றி தெரிஞ்சுக்கோ பாரு. ஐஷோ சொல்கிறத கேட்டுட்டு இருக்கா. ஐஷோ, கண்டிப்பாக அவர் உனக்கு செட் ஆவார். ரியலி ஹீஸ் குட் சோல். டி, அவர் ஹர்ட் பண்ணாத, அவர் கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ண மாட்டார். அதே நேரம் கண்டுக்கலைனாலும் அவர் உன்னை கேர் பண்ணுவார், உன்னை பற்றி திங்க் பண்ணுவார். உடனே பாரு, நைட் பாருட்ட பேசினது ஞாபகம் வருது. ஆதி, நீ சரியாக சாப்பிடலை, ஸோ பால் சாப்பிட்டு தூங்குன்னு சொன்னது பாருக்கு. அப்போது ஆதி நினச்சி ஸ்மைல் வருது. அப்புறம் ஐஷோ பேசிகிட்டே இருக்கா பாரு, உம்மனு தலையாடுறா. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஐஷோக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஐஷோ, ஹே பாரு, என்னடி ஐஷோ? ஆமாம், நீ ஃபஸ்ட்டு மாமாட்டை பேசினியா பாரு? இன்னும் இல்லை. ஐஷோ, அடிப்பாவி, அப்போது நைட் நீ மாமாட்டை பேசவே இல்லையா பாரு? நோ. ஐஷோ கொஞ்சம் கோவம் வருது. ஐஷோ கோவமா? சரி, அவர் பேசினாரா பாரு. ம், ஐஷோ அப்போ நீ பேசலை பாரு. ஆமாம் ஐஷோ, கோமா இருந்து. ஐஷோ, ஏண்டி அவர் பேசியிருக்காரு, பதிலுக்கு கூட நீ பேசலையா? பாவம், அவர் என்ன நினச்சிருப்பாரு பாரு? இப்போ எதுக்கு கோவப்படுற ஐஷோ? கோவப்படாமல் என்ன பண்ண சொல்கிற? அட்லீஸ்ட் நீ அவர் உனக்கு தாலி கட்டியிருக்காருன்னு மரியாதை கொடுத்து பேசியிருக்கணும். அதை பண்ணாமல் பேசின மனுஷன்கிட்ட இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்திருக்க, அவர் என்ன நினச்சிருப்பார்? அவர் கஷ்டமாக இருந்திருக்காது பாரு. ஏண்டி இவ்வளோ கோவம் உனக்கு? ஐஷோ, எனக்கு அவரை பற்றி தெரியும், அதான் அவர் நினச்சிருந்தா உன்னை நைட் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், பட் பண்ணலை, அதான் அவர். ஆனால் நீ அவரை ஹர்ட் பண்ணியிருக்க. ஐஷோ, நீ அவட்ட சாரி சொல்லிட்டு என்கிட்ட பேசுன்னு அவ போய்ட்றா பாரு. ஐஷோ சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐஷோ சொன்னதை கேட்டுட்டே இருக்க, அவர் நினச்சிருந்தா உன்னை என்ன வேணால் பண்ணியிருக்கலான்னு சொன்னது பாரு. அப்படியே உட்கார்ந்துருக்கா. வெளியில் எல்லாம் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அக்கிலாமா பட்டமாட்டை போகும்போது பார்வதியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு 9:30 போல் பாருக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வராங்க. பட்டமாக சாப்பிட சொல்லி வச்சுட்டு போகிறாங்க. அப்படியே டைம் போகுது, பாரு சாப்பிடல. பாரு கிச்சனுக்கு போகிறா. பட்டம்மா, ஏதாச்சும் வேணுமாம்மா பாரு? ஒன்றும் வேண்டாக்கா, நான் சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். பட்டம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, நாங்களே செஞ்சுடுவோம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாரு. பரவாயில்லக்கா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பட்டம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம் பாரு. எனக்கு போர் அடிக்குதுக்கா, ப்ளீஸ். பட்டம்மா, போர் அடிக்குதா? அப்போ டிவி பாருங்கம்மா பாரு. அதெல்லாம் வேண்டாக்கா, சரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இங்கே. பட்டம்மா, ம், இருங்கம்மா, நான் ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு பாருக்கு ஜூஸ் போட்டு தராங்க. பாருட்ட கொடுத்துட்டு வேலையை பார்க்குறாங்க. பாரு கிளாஸ் வச்சுட்டு கிச்சன் ஸ்லாப்பில் வச்சுருக்காங்க. பாரு கா, எல்லாம் என்ன சாப்பிட்டு பிடிக்கும் சொல்லுங்கள். பட்டம்மா, அதுக்கு என்ன சொல்லிடுவோம் பாரு. ஸ்மைல்ஸ். பட்டம்மா, முதல்ல அக்கிலாமா. பட்டம்மா, அக்கிலாமாக்கு காரம் பிடிக்காது, ஆயில் ரொம்ப சேர்த்துக்க மாட்டாங்க, வெஜ்ஜு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் டைமுக்கு சாப்பிடணும் பாரு. நெக்ஸ்ட் மாமா
பட்டம்மா, பெரிய ஐயா ஹார்ட் பேஷண்ட், அதனால் டாக்டர் சொன்னது, அதாவது பெரிய தம்பி சொல்கிறது தான் டெய்லி கொடுப்போம்மா. பெரிய தம்பிக்கு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஐயாவுக்கு சாப்பாடு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆரும் ஆதியை பற்றி சொல்கிறத பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. பட்டம்மா, அடுத்து பெரிய தம்பி, அவர் எப்போவுமே சாப்பாடு விஷயத்தில் குறையே சொல்ல மாட்டார். அவர் சாப்பிட்டு போயிடுவார், அகிலாமா சமைச்சு விரும்பி சாப்பிடுவார், இனி உங்கள் சமையலையும் விரும்பி சாப்பிடுவார். பாரு, ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த பட்டம்மா எப்படி சொல்லவும் டக்குன்னு புறையிறது. பட்டம்மா, ஐயோ என்னாச்சுமான்னு கேட்டுட்டே தண்ணி கொடுத்து தலையே தட்டி விடுறாங்க. தென் பாரு, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். பட்டம்மா, அடுத்து சின்ன தம்பி, அவருக்கு நான்வெஜ்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், எப்போவுமே விளையாட்டு பிள்ளையாக இருப்பார். பாரு, அவ்வளோதானேக்கா? பட்டம்மா, இல்லைம்மா, வனஜா இருக்காங்க. பாரு, அவங்க யாருக்கா? பட்டம்மா, அவங்க அக்கிலாம்மா தங்கச்சிம்மா. பாரு, அவங்க எங்கள் மேரேஜ்க்கு வரவே இல்லையேக்கா. பட்டம்மா, அவங்க பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்கம்மா, அவங்கள பார்க்க போயிருக்காங்கம்மா. பாரு, சரிக்கா, ஏன் அவங்கள பார்த்துட்டு வராங்க, அவங்க ஃபேமிலி கூட இருக்க மாட்டாங்களா? பட்டம்மா, அவங்களுக்கு அக்கிலாம்மா ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட தான் அதிகமாக இருப்பாங்க. பட்டம்மா, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும், ஆனால் பேசாமல் இருப்பாங்க அவளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட. பாரு, சரிக்கா. பட்டம்மா அப்படியே பேசிட்டு சமைக்கிறாங்க. பாரு, அப்படி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்கா. அப்படியே டைம் போகுது. அப்போது நம்ம ஹீரோ ஃபோன் பார்த்துட்டே வராரு. ஸ்ட்ரைட்டாக கிச்சன் பக்கம் வந்துட்டு ஆதி, பட்டம்மா ஃபோன் பார்த்துட்டே தான் பேசுகிறாரு. பட்டம்மா, சொல்லுங்கள் பெரிய தம்பி. ஆதி, எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஆதி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். பாரு கவனிக்கிறா. பட்டம்மா, சரிங்க பெரிய தம்பி, நான் எடுத்துகிட்டு வரேன். ஆதி லீவ்ஸ். பட்டம்மா காஃபி போட போகிறாங்க. பாரு வந்து, பாரு நான் டீ போட்டு தரேங்க்கா, அதை கொடுங்க. பட்டம்மா, ம், சரிம்மா. பாரு மைண்ட் வைஸ், மார்னிங் சீக்கிரம் போனதால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் போல். பட்டம்மா, பெரிய தம்பி நேரமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, அதான் ஒரு மாதிரி இருக்காரு. பாரு, ம், இந்தாங்க போய் கொடுங்க. பட்டம்மா, சரிம்மா. பட்டம்மா போய் கொடுக்குறாங்க. ஆதி அதை பார்த்துட்டு, என்ன இது பட்டம்மா, நான் உங்கள்கிட்ட காஃபி தானே கேட்டேன், இது க்ரீன் கலரில் இருக்குது. பட்டம்மா, பெரிய தம்பி இதை நான் போடலை, பார்வதி அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க. அப்போ ஆதி ரூமை சுற்றி பார்க்குறாரு. பாருவை, பிகாஸ் அவர் வந்ததும் பெட்டில் ஐஸ் க்ளோஸ் பண்ணி படுத்திருந்தார். ஆதி, என்ன சொல்கிறீங்க, இது என்ன? பட்டம்மா, பெரிய தம்பி நீங்கள் கிச்சனில் வந்து சொல்லும்போது அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் அது பேர் புதினா டீன்னு சொன்னாங்க, அது குடித்தா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும்னு சொன்னாங்க பெரிய தம்பி. ஆதி, சரி நீங்கள் போங்க. ஆதி குடிச்சு பார்த்துட்டு ஷாக்காரார். டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, best friends. I don't really understand myself.